ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ஃப்ரீ ஃபயர் ட்ரிக் சேனல். நான் தமிழ் செல்வன். நாம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச்சில் எப்படி ஈஸியாக போயா வாங்குறது, இதுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இப்போ ஒரு மிகப்பெரிய கிவ்அவே போய்கிட்டு இருக்கு. இந்த கிவ்அவேல நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களுக்கும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கணும். இப்படிலாம் பண்ணால் என்னடா ஆகும்னு சொல்லி கேட்பீங்க, உங்களுடைய பாயிண்ட் அதிகமாகும். அதன் அடிப்பில் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல யார் வராங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிவ்அவே பரிசாக கொடுக்க போகின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிம்மா சக்தி டிக் பண்ணி இறங்கியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வாங்கினா பார்த்தீங்கன்னா எவனுமே வரமாட்டேன்னு நடங்க, அவனுக்கு கிராஃப்ட் அவனை தாண்டி போயிட்டுருக்கானு, அவனுக்கு நம்ம வேறு ஏதாவது புதுசாக இடத்த கண்டுபிடிச்சி போகணுங்க போல இருக்குது. இங்கே புதுசாக அந்த கன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வேறு கன்று ஏதாச்சும் வெயிட்டாக வேணும், ஃபர்ஸ்ட் லெவல் பேக் இருக்குது. சூப்பர் 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 சூப்பர். ஒன்றும் அவ்வளோ சரியான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் கிடைக்கல. நமக்கு வேறு ஏதாச்சும் கன்று கிடச்சா தான் நம்ம இந்த இடத்த போய்ட்டு தாண்டி போக முடியும். இல்லைனா பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம கதையை முடிச்சு விட்ருவானுங்க. வேறு கன்று எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, இங்கே ஏதாச்சும் இருக்கா? சூப்பர் P90 இருக்குது. இது கொஞ்சம் மொக்க தான், இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிக்கலாம். இங்கே SMG ammo இருக்குது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு SMG ammo நிறையவே கிடச்சிடுச்சு. 160 ammo இருக்குது, பரவாயில்ல. இதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த மேட்சே முடிக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா SMG ammo நம்மகிட்ட கிடச்சிடுச்சு. அங்கே எவ்வளோ சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க, நம்ம அவசரப்பட்டு போகக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சோலோவாக இருக்கும், அங்கே ஸ்குவாடாக இருந்துச்சு நம்மளை ஈஸியாக முடிச்சு விட்றானுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட். உங்களுடைய ஸ்குவாடில் இருக்க எல்லாமே டெட் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கடைசி வரைக்கும் சர்வே பண்ணி அந்த மேட்ச்சை முடிச்சு அவங்களுக்கு பாயிண்ட் லெஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். இதான் பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு. இங்கே MP5 தான் இருக்குது, நம்மளுக்கு அது தேவையில்லை. அது இருக்கிறதே ஒன்று மொக்க கன்று. இங்கே அந்த ஃப்ளாஷ் பாம் எடுத்துக்கிட்டோம். வேறு ஓடுப்பா ஓடுப்பா தம்பி, வேறு ஏதாச்சும் வெயிட்டான ஒரு கன்று எடுத்தே ஆகணும். இந்த வீட்டில் ஏதாச்சும் இருக்கா பார்க்கலாம். ஏதாவது ஓடு ஓடு ஓடு, வேகமாக ஓடு வேகமாக ஓடு. இங்கே கத்தி இருக்குது, M500 தான் இருக்குது. அது வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுது, ஆனால் நம்மளுக்கு அதை வச்சு பயன்படுத்த தான் தெரியல. ஏன்னா நம்மளுக்கு அதில் ஃப்ளோ கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஃப்ளோ கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு நம்ம வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணலாம். 4X scope எடுத்து வச்சுக்கலாம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். மசில் தேர்லால் மசில் இருக்குது. கன்று கிடைச்சா இது கிடையாது, இது கிடைச்சா கன்று கிடைக்காது. இது மாதிரி தான் இருக்குது. தோத்த ஓடிக்கிட்டு இருக்கா, போடு 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 போடு, டே எங்கே உள்ளே வர்ற காட்டு பிடிச்சி தோத்த ஓட்டிடுறாம்பா, எங்கிருந்துடா வரீங்க நீங்கள், ஏ ஏ ஏ ஏ ஏ போடு 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 போட்டு தாக்கே. போண்டி டோக்கன் ஓப்பன் ஆகிடுச்சு, சூப்பர் சூப்பர் சூப்பர். முதல்ல மெடிக்கிட்டு போட்டு வந்துடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 100க்கும் கீழே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவனா வந்து ஒரே ஷாட் அடிச்சானா நம்மளை காலியாடுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கிட்டு போட்டு வந்து அதுக்கப்புறம் பொறுக்க ஆரம்பிக்கலாம். என்ன இருக்குது, என்ன இருக்குது, SMG ammo கிடச்சிருக்கு, A94 இருக்குது. சரி பரவாயில்ல, தேர்லால் மசில்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் கிடச்சிருச்சுன்னா மெடிக்கெட் மட்டும் தான் கிடைக்கல, அதே போல் பார்த்தீங்கன்னா க்ளோவலும் கிடைக்கல. க்ளோவல் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போகவே முடியும். இங்கே SMG ammo நிறைய வச்சிருக்காங்கப்பா, சூப்பர் சூப்பர் சூப்பர். இதே போதுமே, இந்த வச்சு என்ன பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஈஸியாக முடிச்சிடலாம். தேர்லால் பேக் எகச்சக்கமாக கிடைக்குது. நம்ம தேடும் போது தேர்லால் பேக் இருக்காது, தேர்லால் பேக் இருக்கும்போது நம்மளுக்கு சரியாக பயன்படுத்திக்க மாட்டோம். பஸ் கேர் கிடச்சிருக்கு, சூப்பர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கட்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதுவும் இருக்காமல் இருக்குது. ஆ ஆப்போனன்ட்லேருந்து ஃபயர் பண்ணுறானுங்க, டேய் போடா போட போட, அங்கேருந்து மாணவங்களை கொத்தா முடிச்சுட்டு வரோம். எத்தனை பேர் இருக்கானுங்க, ஒருத்தன் இருக்கா மாதிரி தெரியுது, ஒருத்தன் தான் இருக்கானா இல்லை ஒரு ஸ்குவாடாக இருக்கா தெரியல. ஒருத்தன் மட்டும் தலையை காட்டுறான், ஐயோ ஐயோ இன்னொருத்தர் இருக்கா மாதிரி தெரியுது. ஐயோ ரெண்டு பேர் இருக்கானுங்கப்பா, ரெண்டு பேர் ஈஸியாக முடிச்சிடலாம்னு சொல்லி நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம், ரெண்டு பேர் தான். ஐயோ அதோ தவறோம், அடப்பா இங்கே ஒரு ஸ்குவாடே இருக்குப்பா, ஏய் நம்மளை முடிச்சுடுவாங்க போல இருக்குப்பா. அலாட் ஆகணும் அலாட் ஆகணும் அலாட் ஆகணும். இந்த டைமில் விளையாட்டாக இருந்தால் நம்ம போட்டு விட்ருவானுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம உஷாராக இருக்கணும். இந்த டைமில் எடுக்கிற முடிவு தான் பார்த்திங்கன்னா நம்ம மேட்சை ஃபைனல் வரைக்கும் போக முடியுமா இல்லை பாதிட்டே ஓடி பண்ணணுமான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி செய்யணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம போய் டேரெக்டாக அட்டாக் பண்ணனா அவனுக்கு 4 பேர், நம்ம ஒருத்தன் ஈஸியாக அவன் நம்மளை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பின் வாங்கிக்கலாம், அதுக்கடுத்து அட்டாக்கிங் போகலாம். அவனுங்க வரானுங்களா இல்லையான்னு தெரியல, வெயிட் பண்ணலாம். வரானா ஒத்த ஒத்தனா வந்தோன்னா ஈஸியாக போட்டுடலாம். கும்பலு கும்பலாக வந்தானுங்களா நம்ம முடிச்சு விட்றானுங்க. நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா கும்பல் கும்பலாக வந்துட்டு இருக்கானுங்க. இதனால் அவங்களை சுடுறதுன்றது நடக்காத ஒரு காரியம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல போய் ஹைடாகிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹைட் பிளேஸ் இருக்குது. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரன் அவுட் ஒன்று போட்டுருப்பார் நினைக்கிறேன். உங்களுக்கும் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நானும் ஒரு முறை சொல்லிடுறேன், இந்த ஹைட் பிளேஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு நீங்கள் இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் இந்த நம்ம ரன் அவுட் ஒரு தலைவரோட சப்ஸ்கிரைபர் யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை கண்டுபிடிச்சிருவானுங்க, போட்டுருவானுங்க. அதுக்கும் கொஞ்சம் பார்த்து உஷாராக நில்லுங்க. ரெடியாக கையில் MP40 வச்சுருக்கோம், வந்தானா கூட பரவாயில்ல, திரிக்கி விட்டுலாம் மகனை. சரி இப்போ அடுத்து எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். எங்கே இருக்கானுங்க, ஓட்டானுங்களா, எங்கேயா இருக்கானா தெரில. ஒருத்த மட்டும் இருக்காம்பா, ஆஃப்லைன் போயிட்டானான்னு தெரில. எதுக்கும் நம்ம ஃப்ளாஷ் பாம் போட்டு அடிச்சுட்டே பார்க்கலாம். ஃப்ளாஷ் பாம் போட்டாச்சு, போட எகிரி போடே போட போட போடே, போட்டு படுக்க வச்சாச்சு. சூப்பரே சூப்பரே சூப்பரே. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 2 kill 3rd kill நினைக்கிறான். சூப்பர், 3rd kill எடுத்தாச்சு. நம்ம முதல்ல போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறைஞ்சிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் ஆள் போட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு வந்து தேட ஆரம்பிப்பானுங்க. இங்கே பின்னாடி இருந்து சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க, கார் வந்துட்டு இருக்கு. அடா பாவீங்களாடியே பெரிய யுத்தமே நடக்குதுன்னு நினைக்கிறேன். யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்குது. வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, போடு போடு போடு. ஐயோ அங்கே சுட்டுட்டுருக்கானுங்கப்பா, அவனும் போல அவனுக்கு டார்கெட் பண்ணி கிளிக் பண்ணலாம். போட்டாச்சு, ஒருத்தனை போட்டான் அப்பாடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓசி கிளு கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஓசி அப்பாடி 2 கிளு கிடச்சி, ஓசி கிளு.
சூப்பர் 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 இந்த கில்லே போதுமே, இது வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மறந்துருந்து அடிக்கணும். நீங்கள் டேரெக்டாக போய் அடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங்கில் போட்டு நம்ம ஓட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போனாங்க. இந்த மாதிரி மறந்து அடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் ஈஸியாக நம்மளுக்கு சாதகமாக முடிஞ்சிருச்சு. இப்போ அங்கே போய்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லி போகலாம். பொறுக்கத்தம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி வச்சு போங்க, ஏன்னா இன்னும் எவனா ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்து கூட உங்களுக்கு ஈஸியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முதல்ல குளோவல் எடுக்கலாம், ஏன்னா குளோவல் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குளோவல் இல்லைனா கண்டிப்பாக ரேங்க் மேட்ச்சை விளையாடவே முடியாது. இங்கே எஸ்எம் ஜம்போ நிறைய இருக்குது, சூப்பர் சூப்பர் நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா வச்சுட்டுருக்கானுங்க போல இருக்குது. பரவாயில்ல, பேக்கே ரொம்ப போச்சு, அந்தளவுக்கு வச்சுருக்கானுங்க. இந்த புல்லட் நம்மளுக்கு தேவையில்லை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வேறு ஏதாச்சும் இருக்கும் போது செக் பண்ணி எடுத்துக்கலாம். மெடிக்கேட் மெடிக்கேட் எடுத்தாச்சு. இங்கே பார்த்தா அடப்பா இம்மா குளோவ் வச்சுருக்கான், டே சூப்பரா சூப்பரா வேறு லெவல்ரா தம்பி நீ, டே எனக்குனே வந்து கொடுத்துட்டு போயிருப்பா நடக்குது. குளோவல் ஏழு குளோவல் இருக்குது, கண்டிப்பாக அந்த மேட்ச் இந்த குளோவல் வச்சுன்னு இந்த மேட்ச்சோட லாஸ்ட் வரைக்கும் போகலாம். அதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஹைட் பிளேஸ் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரன்னடோர்னு ஏற்கனவே சொன்னது தான். இதனால் தான் பார்த்தீங்கன்னா நானும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக சொல்லிக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிக்கிட்டிங்கன்னா எவனுக்குமே தெரியாது. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் மேட்ச்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் பிளேஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இந்த இடத்த யூஸ் பண்ணி நிறைய முறை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மேட்சை வின் பண்ணியிருக்கேன். நீங்களும் வின் பண்ணுறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்கும். இந்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எவனுக்குமே தெரியாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பேன் மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி திரும்பி நின்னீங்கன்னா ஆப்போனண்ட் என்ன தான் ஃபயர் பண்ணாலும் நம்மளே குண்டே விழாது. ஆனால் கிரைனட் போட்டோன்னா கண்டிப்பாக தெரிச்சு ஓடிடுங்க, நிற்கவே நிற்காதீங்க. ஏன்னா கிரைனட்டில் கண்டிப்பாக டெட் ஆகிடுவோம். அந்த இடம் காட்டின வரைக்கும் போதும், இங்கே ஓடிப்பலாம். அடப்பா இங்கே ஸ்கேனரில் ஒரு ஸ்குவாடே வருதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். எவனாக இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டே ஆகணும். ஏன்னா அந்த மேட்ச் நம்ம போயா வாங்கி அவனை அதுக்கான வழிகளை நிறைய மேற்கொண்டே ஆகலாம். அவனுக்கு ஸ்கேனரே ஃபயர் பண்ணிருக்கானுங்க போல், எங்கே இருக்கானுங்க தான் தெரிய மாட்டேங்குது. பயப்படுறீங்க, நம்மளும் ஸ்கோப் வச்சு பார்க்குறோம், ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறாங்க. இங்கே என்ன இருக்கானுங்களா ஓடிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவனுங்க தப்பிச்சு போனால் போயிட்டு போகிறாங்க, நம்ம வேறு எங்கேனாச்சும் போகலாம். போதும்பா தம்பி தேடினது, அவனுங்களும் எங்கேயோ போடிக்கிட்டுருக்கணும் நம்மளுக்கு பயந்து. ஏன்னா நம்மளும் ஒரு ஸ்குவாடாக பார்த்திங்கன்னா ஸ்கேனரில் மாட்டணும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவனுங்களும் ஒரு பயம் எடுத்துகிட்டுருக்கான். ஓ இவனுங்க ஒரு ஸ்குவாட் இருக்கானுங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவனுங்களும் பயந்து போய் ஓடிட்டுருப்பானுங்க நினைக்கிறேன். இங்கே உள்ளே ஏதாச்சும் இருக்கா, நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்டு எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் எல்லாமே எடுத்தாச்சு. இங்கே அந்த ஃப்ளாஷ்பாம் எடுத்துக்கலான்ற மாதிரி தோணுது, ஏன்னா ஃப்ளாஷ்பாம் லாஸ்ட்டில் யூஸ் ஆகும், அதனால் ஃப்ளாஷ்பாம் இப்போயே எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எஸ்எம் ஜாமோ கீழே போட்டாச்சு, ஏன்னா எஸ்எம் ஜாமோ லாஸ்ட்டில் ரொம்ப யூஸ் ஆகாது நினைக்கிறேன். ஏன்னா 178 இருக்குது, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11 பேர் தான் இருக்கானுங்க. இதுக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போதுன்ற மாதிரி தான் தோணுது. ஐயோ ஐயோ, இங்கே யாழ் ஒருத்தனை போட்டு முடிச்சே முடிச்சுட்ருக்கானுங்க. அடா பாவீங்களா, வேறு லெவலில் அடிக்கிறானுங்க போல இருக்குது. இவனுக்கு பெரிய ப்ரோ பிளேயர் இருப்பானுங்க போல. ஐயோ ஐயோ, நம்மளால் போட்டுகிட்டே இருக்கானுங்க, போப்போ நம்ம போய் முதல்ல காப்பாற்றுறேன் நம்ம ஆளுங்களை. ஏன்னா கடைசி டைமில் நம்ம ஆளுங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவானுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்றி கூட வச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் இந்த பக்கம் ஓடி வந்துட்டுருக்கான், நம்ம வெயிட் பண்ணி இந்த பக்கம் போய் அடிக்கலாம். இப்போ இருக்க பார்த்தீங்களா, டேய் கண்டுபிடிச்சி குளோவால் எந்த பக்கம் வரான் பார்த்தீங்களா, அந்த பக்கம் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு அந்த பக்கம் போட்டுட்ருக்கான் குளோவால். மகனை முடிச்சாச்சு, இங்கே தான் கீழே நின்றுருக்கான். டே டே, முதல்ல போய் கிட்ட போய் அடிப்போம், ஏன்னா எம்பி ஃபார்ட் தான் வச்சுருக்கேன், எம்பி ஃபார்ட்டில் கீழே லாங்லேருந்து அடிக்க முடியாது. பயப்புள்ளே போட்டாச்சு, அங்கே ஒருத்தருக்கான் பா குளோவால் போடு குளோவால் போடு குளோவால் போடு. இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா உஷாராக இருக்கணும், குளோவால் போடு யூஸ் பண்ணி நம்ம விளையாட கற்றுக்கணும். அவனை போட்டாச்சு, சூப்பர். இப்போ போய் அவனை காப்பாற்ற முடியாது, இங்கே இருக்கணும்னு காப்பாற்ற ட்ரை பண்ணலாம். தம்பி வெயிட் பண்ணப்பா, உயிர் கொடுக்குறேன், உயிர் கொடுத்தோன்னே வீழ்ந்து அடிச்சுட்டு ஓடு, நிற்கவே நிற்காத. நம்ம பார்த்திங்கன்னா ஜோன் தாங்கணும்னு வச்சுருக்காங்க, அதில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் இவனால் தான் முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா இவன் வரது கஷ்டம், அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஓடிடலாம். ஏன்னா அவனுக்காக பார்த்து நம்ம வீரை காவ கொடுத்துடக்கூடாது. நம்ம பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகி வந்தாச்சு, இதுக்கப்புறம் மெடிக்கெட் போடலாம். மெடிக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அட பாவீங்களா, மூணு மெடிக்கெட் தானா, புல்லட் வேணும் குளோவால் வேணும் அது வேணும்னு எடுத்தால் மெடிக்கெட் எடுக்க முட்டுக்கிறேன்ப்பா. இதாலேயே நம்ம சாக போகிறோம்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்கலாம், மேட்ச் ஃபைனல் வரைக்கும் போச்சுன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுது. ஓடு 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 வேகமாக ஓடு, எங்கே ஆப்போனண்ட் இருக்கான்னு சொல்லுவார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கட்டு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஜுராக்ஸ் கன் வேறு எடுத்திருந்தோம். அடப்பை அழியோ ஐயோ, இங்கேருந்து எவனை சொல்கிறானுங்கப்பா, வெறித்தனமாக அடிக்கிறான் போது குளோவாலே பிரேக் பண்ண பார்க்குறானுங்க. வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம், அவ்வளோ சீக்கிரம் நம்ம உயிரை காவ குத்துறக்கூடாது. போடு போடு குளோவால் போடு குளோவால் போட்டுக்கிட்டே, அவனுக்கு பெரிய பிளேயர்னு நினைக்கிறேன். நம்ம இந்த இடத்த விட்டு போகிறது தான் நல்லதுன்ற மாதிரி தோணுது. முதல்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். அவனுங்க ஒரு ஸ்குவாடே இருக்கானுங்க, குளோவால் போட்டுலாம் அடிக்கிறானுங்க, பெரிய ப்ரோ பிளேயர் தான். இதெல்லாம் நம்ம எஸ்கேப் ஆகிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஓடு ஓடு இங்கேருந்து பாரு, இங்கேருந்து பாரு, வரானுங்களான்னு மகனுங்க. வந்தானுங்கன்னா ஒவ்வொருத்தனும் காவ கொடுக்கலாம், ஏன்னா நம்மங்க தான் ஜோனே, நம்ம பயப்படாமல் இருக்கலாம். அவனுங்க தான் பயப்பட்டு ஆகணும், ஏன்னா அவனுங்க இறங்கி வரும்போது நம்ம சரி சரினு போட்டுக்கிட்டே இருக்கலாம். இறங்கி வரானுங்களான்னு தெரியல, ஏன்னா அவனுக்கு வந்து தான் அவனை இப்போ ஜோன் ஷிங்க் ஆக போகுது. வாங்கடா 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 அடே, வாங்கடா உங்கள் சாவலா எங்கள் இருந்தாடா அடே, பயப்படலைங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 கிலோ போட்டிருக்கோம், அடா பாயிங்க இன்னும் 5 பேர் இருக்கானுங்க. 5 பேர் சும்மா வேறு லெவலில் தெரிக்க விடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஸ்குவாட் நம்ம போட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சை போயா வாங்கிடலாம். எங்கே இருக்கானு டே டே நின்றா, நின்னு வாங்கடா நின்னு வாங்கடா, அடா பாய் ஒருத்தன் முக்கால் வச்சு எழுத்து குறைச்சினா ஓட்டிட்டான்ப்பா. பயப்புள்ள எஸ் ஆகிடுச்சு, தோத்த வரான்பா, அடாடாடா டே 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 டே, பயப்புள்ள ஓட்ட, அடா பாய் அவனும் ஓட்டான். சே சே சே, மிஸ் ஆகிட்டானுங்களாப்பா, மிஸ் ஆகிட்டானுங்களே. இங்கே எவனா இருக்கானுங்களா பார்க்கலாம். அவசரப்பட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணுறக்கூடாது எதுவுமே, எங்கேயோ சொல்கிறானுங்கன்னு நினைக்கிறேன்.
நம்மளுக்கு முன்னாடி இந்த சொல்கிறாங்களா பின்னாடி இந்த சொல்கிறாங்களா தெரியாது, ஆனால் ஜோன் சின்ன ஜோன் ஐயோ ஜோ இங்கே சொல்லிட்டு இருக்கான்பா. அப்பாடி முதல் குளோவல் போடாச்சு, சூப்பர் சூப்பர் சூப்பர், இப்போ போட அவனை இப்போ முதல்ல போட, தெரிக்க விட தெரிக்க விட தெரிக்க விட தெரிக்க விட்டாச்சு குளோவல் போடும் முதல்ல பயப்பில். இதுக்கடுத்து அவன் என்ன பண்ணலாம் நம்ம பீஸாக முடிச்சிடலாம். ஆடா போய் தோறா இதோ வந்துட்டான்பா வந்துட்டான்பா காட்டு போச்சு டே போடே போட்டுடே போட்டாச்சு. ஒரு வழியாக இவனையும் போட்டாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் இருக்கானுங்க. இன்னும் மெடிக்கிட்டு வரல, ஐயோ மெடிக்கிட்டு போறிக்கிட்டு அடாப்பா இங்கோ மெடிக்கிட்டு போகிறதுக்குள்ளே போட்டானுங்கப்பா போட்டுட்டானுங்கப்பா. பயப்படுங்க நான் வாங்க வேண்டிய போயாவா இவனுக்கு வாங்கிட்டானுங்க. என் ஸ்குவாடு மட்டும் இருந்துச்சுன்னா மகளும் உங்களா தெருக்கி விட்ருப்படா, எல்லாம் மொக்க பிளேயர் தான், ஈஸியாக போட்டு விட்டு போயா வாங்கிட்டு இருக்கலாம். சா மிஸ் பண்ணிட்டோமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய தமிழ் ஃப்ரீ ஃபயர் ட்ரிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் காய்ஸ்.